வணக்கம் இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷன்ல நம்ம MCX சில்வர் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேத்து மார்க்கெட்ல என்ன நடந்துது நேத்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் நான் இப்போ அந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஓவர் கேனலிஸ்டிக் மேல வைக்கறனோ அப்ப கீழ உங்களுக்கு டேட் அண்ட் டைம் தெரியும் நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த வெள்ளை கலர் கேனலிஸ்டிக் தான் நேத்து மார்க்கெட்டோட பிரைஸ் ஓபனிங் 45400 பக்கமா ஓபன் ஆயிருக்கு நேத்து என்ன நம்ம எதிர்பார்த்தனா சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அதாவது பையிங்க்கு போறதுக்கு வாய்ப்புள்ளது எப்படி இப்படிலாம் பையிங்க்கு போகுனா 45600 க்கு மேல பிரேக் பண்ணச்சனா மார்க்கெட் தெளிவான ரொம்ப ஸ்ட்ராங்கான பையிங் போறதுக்கும் அப்படி 45600 க்கு மேல போக முடியல அப்படினா 45000 அப்படிங்கற ஜோன்ல பையிங் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பும் உள்ளது அப்படிங்கற எதிர்பார்ப்புல நேத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் நேத்து பிரைஸ் ஓபனிங் அப்புறம் என்ன நடந்தது அப்படினு பாப்போம் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி தான் அதாவது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங் பக்கமாவே தான் ஓரளவு ஓபன் ஆயிருக்கு பிரைஸ் அதுக்கு அப்புறம் கண்டினியூஸா கொஞ்சம் கீழ வந்துட்டு மேல போக முயற்சி செஞ்சிருக்கு 45600 அப்படின்றது ஒரு சாதாரண ஜோன் கிடையாது அது ஒரு மிக பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அந்த அடிப்படையில் அதை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜியை அது கெயின் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா 45000 பக்கமாக வந்திருக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை பாருங்கள் ஜான்வரி 3ஆம் தேதி கரெக்டாக 45000 வந்தோன்னா மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த 45600 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு ஆனால் நேற்றுன்னு நடந்து பார்த்தோன்னா அதே மாதிரி 45000 வந்த உடனே ஒரு பவுன்ஸ் பேக் வந்திருக்கு இதை தான் நம்ம நேத்து 45000 ஒரு சப்போர்ட் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த பவுன்ஸ் பேக் அதாவது பல தடவை இந்த இடத்துல வந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மறுபடியும் 45600 பக்கமாக மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற காரணத்தினால 45600 ஒரே குச்சி மறுபடியும் 45000 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இடம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்ற ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மறுபடியும் ஒரு ரிவர்சல் நடந்து 45600 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சு 45370 அப்படின்ற ப்ரைஸில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போ நம்ம ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம் நேற்று மார்க்கெட்டில் நேற்று ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்க்குறப்ப மோரலஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்திருக்கு ஆனால் புதிய ஹை கிரியேட் பண்ண முடியல கிட்டத்தட்ட ஹையும் ஈக்குவல் ஓப்பனிங்கும் ஈக்குவல் லோவும் ஈக்குவலாக இருந்திருக்கு ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட கொஞ்சம் கம்மியாக க்ளோசிங் நடந்திருக்கு ஸோ மறுபடியும் பாருங்கள் கடந்த 3 நாட்களாக என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம் இப்போ நான் சொன்ன மாதிரி எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சர் வைக்கணும் கீழே உங்கள் டேட் அண்ட் டைம் பார்க்கலாம் 45000 மேலே ஜான்வரி 2ஆம் தேதி ஓப்பன் ஆன மார்க்கெட் கண்டினியூஸாக 45000 மேலே போன்ற முயற்சி பல விதமாக நடந்துட்டுருக்கு ஜான்வரி 2ஆம் தேதி பாருங்கள் ஓப்பனிங் 45000 பக்கமாக இருந்தாலும் மறுபடியும் 45000 சப்போர்ட்டாக வச்சு மேலே ஒரு க்ளோசிங் வந்திருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 45600 அது கடந்த 3 நாளாக மட்டும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது கடந்த 1.5 மாதமாக நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக திருப்பி பாருங்கள் 45600 அப்படின்றது இந்த கான்ட்ராக்டுக்கே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக அமைஞ்சிருக்கு அந்த அடிப்படையில் தான் இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனால ப்ரைஸ் வந்து இந்த 45000 45600 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரொம்ப ஸ்லோவாக ட்ரேட் ஆகுது ஆனால் ஸ்டெடியாக மூவ் ஆகிட்டுருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ப்ரைஸ் க்ளோசிங் 45000 பக்கமாக வந்துட்டுருக்கு ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 45000 கீழேயோ இந்த பக்கமாக க்ளோசிங் வரல எப்போதுமே 45600 அது டார்கெட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம பார்க்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட 45400 வரைக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்மளால் எதை கணிக்க முடியும்னா நேற்று க்ளோசிங்கை விட
ஒன்று சமமாக இருக்கும், இல்லை அதுக்கு அதிகமாக கொஞ்சம் ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம் ப்ரைஸ் ஓப்பனிங்கில். ஏன்னா நம்ம ருப்பி கோல்டு மார்க்கெட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க முடியலை. ஏன்னா வீடியோ ப்ரெசன்டேஷனில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம போஸ்ட் பண்ணுற காரணத்தினால அந்த அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் ரெண்டு சம்பவம் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமானது. இந்த 40 நேற்று க்ளோசிங்கை விட மேலே ஓப்பன் ஆனால் அது மறுபடியும் என்ன இண்டிகேட்டர்னா முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்க்கு மேலே ஓப்பன் ஆகுது. அது கொஞ்சம் பையஸை புல் பண்ணி இந்த 45,600 சீக்கிரமாகவே பிரேக் பண்ண முடியுமான்ற முயற்சியில் இறங்கும். அப்போ முதல்லையே இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸோட டெஸ்டிங் நடந்துடும். ரெண்டு விஷயம் ரொம்ப தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 45,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் அது மேஜர் பிரேக் அவுட் அப்படின்பாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸை உடைக்குது. உடைச்சதுன்னா ஒரு மிகப்பெரிய அப்பு ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோடைய டார்கெட் ஜோன் எல்லாமே பெருசாகவே மார்க் பண்ணியிருக்கிறோம். 46,000, 46,200, 46,560, 46,920. இது எல்லாமே நம்ம பெரிய பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த டார்கெட்டில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த அடிப்படையில் அப்படின்னா இந்த 45,600 இது ரொம்ப டேஞ்சரான ஜோன். அதனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் 45,600 பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான இண்டிகேஷன். மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போயிடும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் இது பையர்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு. சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல முடியாமல் மறுபடியும் 45,000 இன்னொரு முறை டெஸ்ட் பண்ண வந்ததுன்னா நம்ம சார்ட்டிங் டூலில் பாருங்கள், பல தடவை 45,000 தொடர்றப்ப செல் இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருக்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த இடத்துல நடந்த செல்லிங் இருக்குது பார்த்தீங்களா. நேற்று மார்க்கெட் நடந்த செல்லிங்கு 45,600 தொட்ட உடனே மேலே போகிறதுக்கு ரொம்ப திணறி திணறி முயற்சி எடுத்துகிட்ருக்கு. ஆனால் கீழே வர சமயத்தில் ஒரே கோடில் கீழே வர்றதுக்கான முயற்சி. ஸோ இந்த இடத்த பார்க்குறப்ப ஃபேவரபுளாக நம்மளால் மாற்றிக்க முடியாது. ஜாக்கிரதையாக இருங்க. 500 உடச்சிட்டு கீழே வர சமயத்தில் மூவிங் ஆவரேஜும் மேலே மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுற இடம் அது மட்டும் இல்லை, அதிகமான ப்ராஃபிட் இருக்கிற இடமும் சில்வர் மார்க்கெட்டில் இது தான். ஸோ நம்மளுடைய இன்றைக்கி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறப்ப 45,000 மார்க்கெட் செல்லிங், 45,600 உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கான பையிங். இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.